வணக்கம், வெல்கம் டு ஆதி ஸ்ட்ரீம்ஸ். கடந்த சில மாதங்களாகவே பொன்னியின் செல்வன் கதை காலத்தை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு 43 அத்தியாயம் பழையாறை. போன அத்தியாயம் 42 அத்தியாயத்தில் நட்பு கழகா அப்படின்ற அத்தியாயத்தில் வந்தியத்தேவன் கந்தமாறனை சுமந்துட்டு வராரு, கத்தி குத்துப்பட்ட கந்தமாறனை. ஆனால் கந்தமாறன் வந்தியத்தேவன் தான் தன்னை பின்னாடி இருந்து தாக்கிதான் நினச்சிட்ருக்காரு. அது வரைக்கும் பார்த்தோம், இப்போது அதோட தொடர்ச்சியாக வாங்க போகலாம். அங்கேருந்து வந்தியத்தேவன் தன்னோட குதிரையில் பழையாறைக்கு போகிறாரு. அங்கே நடக்கிற விஷயத்த தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சுவாரஸ்யமாக நகர்ந்துட்டுருக்க இந்த அத்தியாயத்துக்குள்ளே போகலாம் வாங்க. வந்தியத்தேவன் வழியில் பல கஷ்டங்களுக்குள்ளாகி பல அபாயங்களுக்கு தப்பி பழையாறை நகருக்கு வந்து சேர்வதற்கு முன்னால் நம்முடன் பழையாறை பதிவுக்கு விஜயம் செய்யும்படி நேயர்களை அழைக்கிறோம். அரசியலாற்றுக்கு தென்கரையில் நின்று அந்த நகரை பார்ப்போம். அடடா, வெறும் நகரமாயுது. தமிழ் தாயின் அழகிய நெற்றில் தொங்கும் மாபரணத்தைப் போல அல்லவா விளங்குகிறது. பச்சை மரகந்தங்களும் சிவந்த இரத்தினங்களும் நீல கற்களும் பதித்த நெற்றி சுட்டியைப் போல அல்லவா திகழ்கிறது. இங்கே ஆசிரியர் வந்து நம்மளை வந்து இந்த நகரத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அதனால் அதில் இருக்க ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகாமல் நம்ம அப்படியே கேட்டோன்னா அதோட சுவாரஸ்யமோ அந்த நகரம் நம் கண் முன்னாடியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த அத்தியாயத்தை நம்ம பார்த்துக்கலாம். நதிகளும் ஓடைகளும் தடாகங்களும் கழனிகளும் புது நீர் நிறைந்து ததும்புகின்றன. அவற்றில் பல வர்ண மலர்கள் பூத்து திகழ்கின்றன. தென்னை மரங்களும் புன்னை மரங்களும் குளிர்ச்சியான பசுமையை பரப்புகின்றன. கொன்னை மரங்களில் பொன் வர்ண பூ கொத்துக்கள் சரம் சரமாக தொங்குகின்றன. இவ்வளவுக்கும் இடையிடையே விண்முட்டும் மணி மாட மாளிகைகளின் பொற்கலசங்களும் கோயில் கோபுரங்களின் உச்சியில் உள்ள தங்க கலசங்களும் ஒளி வீசுகின்றன. அப்பப்பா, பழையாறை என்னும் இந்த ஒரு பெரும் நகரத்துக்குள்ளே எத்தனை சிறிய ஊர்கள்! நந்திபுர விண்ணகரம், திருசக்தி முற்றம், பட்டீஸ்வரம், அரிசந்திரபுரம் முதலிய ஊர்களும் அந்த ஊர்களின் ஆலயங்களும் இந்த பழையாறை என்னும் சோழ தலைநகரங்களில் அடங்கியுள்ளன. பழையாறையின் 4 திசைகளும் வடத்தலை, கீழ்த்தளி, மேற்றளி, தென்தளி என்னும் 4 சிவனார் கோயில்கள் இருக்கின்றன. போர் வீரர்கள் குடியிருக்கும் ஆரிய படைவீடு, புது படைவீடு, மணப்படைவீடு, பம்பை படைவீடு ஆகிய 4 வீரபூரிகளும் காணப்படுகின்றன. இவ்வளவுக்கும் நடுநாயகமாக சோழ மாளிகை வானளவும் மணி மாடன் கூடங்களும் விளங்குகின்றன. சோழ மாளிகை என்றால் ஒரே மாளிகையா? விஜயாலய சோழருக்கு முன்னால் இது ஒரு தனி மாளிகையாக இருந்தது. பிறகு ஒவ்வொரு அரச குமரனுக்கும் ஒவ்வொரு மகாராணிக்கும் ஒவ்வொரு இளவரசிக்குமாக பழைய சோழ மாளிகையை ஒட்டி புதிய புதிய மாளிகைகள் எழுந்து நிற்கும் காட்சியை காண்பதற்கு 1000 கண்கள் வேண்டும். வர்ணிப்பதற்கோ 16,000 கவிஞர்கள் கற்பனை சக்தி போதாது. 200 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த சேக்கிழார் பெருமான் தேரின் மேவிய செழுமணி வீதிகள் சிறந்து பாரில் நீடிய பெருமை சேர்ப்பதி பழையாறை என்று வர்ணித்தார் என்றால் சுந்தர சோழரின் காலத்தில் இந்த நகரம் எவ்வளவு கோலாகலமாக இருந்திருக்கும் என்று யூகித்து கொள்ளலாம். எனினும் நாம் முதன் முதலில் இந்த பழம்பெரும் பதிவுக்கு செல்லும் சமயத்தில் அதை பூரண கோலாகல தோற்றத்துடன் பார்த்து மகிழ முடியவில்லையே. ஆமாம், இன்றைக்கும் சில பேருக்கு இப்போ நீங்கள் பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்துட்டனாலே உங்களுக்கு தோணியிருக்கும், சே இந்த மாதிரி ஒரு காலத்தில் நம்ம ஏன் பிறக்கல அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு மாளிகைகள், ஊர், அங்கே இருக்க மரங்கள்லாம் அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சுன்னு ஆசிரியர் வந்து அவரும் சொல்கிறாரு. நம்ம ஏன் அந்த காலத்தில் பிறக்கலன்னு அவரும் வந்து வருத்தப்படுறாரு. சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் நகரின் சோழ மாளிகையில் வீற்றிருந்து அரசு செலுத்திய காலத்தில் இங்கு வந்து பார்க்க நமக்கு கொடுத்து வைத்திருக்கவில்லை. சக்கரவர்த்தி நோய்பட்டு தஞ்சை மாநகர் சென்ற பிறகு வெளிநாடுகளிலிருந்து சிற்றரசுகளும் இராஜ தூதர்களும் மந்திரிகளும் சேனாதிபதிகளும் இங்கு வருவது நின்று போயிற்று. அவர்களுடன் வழக்கமாக வரும் பரிவாரங்களும் கூட்டலும் குறைந்து போய்விட்டது. 4 படை வீடுகளும் வசித்து போர் வீரர்களின் பாதிப்பேர் இப்போது ஈழ நாட்டு போர்க்களங்களில் தமிழர் வீரத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள். அங்கே தான் அருள்மொழிவர்மர் வந்து போயிருக்கிறார் இல்லையா. மற்றவர்களின் ஒரு பகுதியார் வடதிசை எல்லையிலும் இன்னொரு பகுதியினர் மதுரையிலும் இருந்தார்கள்.
எனவே படைவீடு பகுதிகளில் இப்போது பெரும்பாலும் வயோதேர்கள், பெண்மணிகள், சிறுவர் சிறுமிகளே காணப்பட்டார்கள். மழவர்பாடியில் வாழ்ந்து வந்த வேலைக்கார படையினர் தத்தம் குடும்பங்களோடு தஞ்சைக்கு சென்று விட்டுபடியால் நகரின் அப்பகுதியானது பூட்டப்பட்டு வீடுகளுடன் வெறிச்சோடி கிடந்தது. இராஜாங்க காரியங்களை நடத்தி வந்த அமைச்சர்கள், அதிகாரிகள் அனைவரும் குடும்பத்தோடு தஞ்சைபுரிக்கு சென்று விட்டார்கள். ஸோ அங்கே எல்லாருமே வந்து ஒரு அமைதியான சூழல் தான் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லாம் இருந்த போதிலும் பழையாறை வீதிகளில் கூட்டத்துக்கும் கலகலப்பும் குறைவே இல்லை. இப்போது அவ்வீதிகளில் பெரும்பாலும் ஆலயம், சிற்பக்கலைஞர்கள், சிவனடியார்கள், தேவாரம் ஓதுபவர்கள், அரண்மனை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள், கோயில்களில் சுவாமி தரிசனம் செய்யவும் திருவிழா காட்சி பார்க்கவும் வெளியூர்களிலிருந்து வரும் ஜனங்கள் ஆகியோர் அதிகமாக சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு ஏதோ திருவிழா போல காண்கின்றது. வீதிகளில் அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிந்து ஆடவரும் பெண்டீரும் சிறுவர் சிறுமிகளும் உலா வருகின்றனர். தெருமுனைகளில் ஆங்காங்கு ஜனங்கள் கும்பல் கூடி நிற்கின்றனர். அக்கும்பலுக்கு மத்தியில் ஏதேதோ வேடம் புனைந்தவர்கள் நின்று ஆடி பாடுகிறார்களே. சற்று கவனித்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து படிக்கும் போதே உங்கள் கண் முன்னாடி காட்சியாக பாருங்களேன், அவ்வளோ ரம்யமாக இருக்க போது. அங்கே ஏதோ திருவிழா நடக்குது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? ஆம், இவர்கள் கிருஷ்ணனை போலவும் கோபாலர்களைப் போலவும் அல்லவா வேடம் புனைந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு கிருஷ்ணர் ஒரு மலையை தூக்கி கொண்டு நிற்கிறாரே, அவரை இந்திரன் இங்கு வந்து வணங்கிறாரோ? இன்னொரு கூட்டத்தின் நடுவில் கிருஷ்ணனை நாலு முகங்கள் உள்ள பிரம்மதேவர் வந்து வணங்குகிறாரே. ஆஹா, இப்போது தெரிகிறது, இன்று ஸ்ரீ ஜெயந்தி, கண்ணன் பிறந்த நாள். அந்த விழாவைத்தான் ஜனங்கள் இவ்வளவு குதூகலமாக கொண்டாடுகிறார்கள். அங்கங்கே உரியடி திருநாள் நடைபெறுகிறது. மஞ்சள் நீரை வாரி இறைக்கிறார்கள். நந்திபுர விண்ணகரத்து பெருமாள் கோயிலை சுற்றி இந்த திருவிழா கொண்டாட்டங்கள் அதிகமாக நடைபெறுகின்றன. இது என்ன? கண்டேன் கண்டேன் கண்டேன், கண்ணுக்கினியன் கண்டேன் என்று பாடுவது யார்? தெரிந்த குரலாக இருக்கிறதே, கண்டுபிடிங்க பார்ப்போம். ஓ, இதோ நமது பழைய சிநேகிதர் ஆழ்வார்க்கடியார் நம்பிதான் நின்று பாடுகிறார். அவரை சுற்றிலும் ஒரு கும்பல் கூடுகிறது. சிலர் பக்தி ஸ்ரத்தையுடன் கேட்கிறார்கள், வேறு சிலர் எகத்தாளம் பண்ண தொடங்குகிறார்கள். ஆழ்வார்க்கடியாரின் கைத்தடியினால் யாருடைய தலைக்கு சேதம் நேருமோ என்று நாம் அஞ்சுகின்றோம். விண்ணகரக்கேனா ஆழ்வார்க்கடியார் ஸ்டார்டிங்லே வந்து அந்த சைவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வைணவர்களுக்கெல்லாம் ஏற்பட்ட ஒரு சண்டையில் வந்து தடியடி வரைக்கும் நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை தான் இங்கே ஆசிரியர் இங்கே ஞாபகப்படுத்துகிறாரு, பார்த்துக்கோங்க. விண்ணகர கோயிலின் வாசலில் ஒரு சலசலப்பு. வீதிப்புறத்தில் நிறுத்தியிருந்த ரதங்களும் பல்லக்குகளும் கோயில் வாசலுக்கு வருகின்றன. கோயிலுக்குள்ளே இருந்து மாதரசிகள் சிலர் வருகிறார்கள். இப்பெண்மணிகள் பெரிய குலத்து பெண்டீராகவே இருக்க வேண்டும். ஆம் ஆம், பழையாறை அரண்மனைகளில் வாழும் மகாராணிகளும் இளவரசிகளும் தான் இவர்கள். எல்லோருக்கும் முதலில் பெரிய பிராட்டி என்று நாடு நகரமெல்லாம் போற்றும் செம்பியன் மாதேவி வருகிறார். இவர் மழவரையர் குல புதல்வி, சிவஞான செல்வரான கண்டார்த்திரரின் பட்ட மகிஷி. வயது முதிர்ந்த விதவை கோலத்திலும் இவருடைய முகத்தில் எத்தகைய தேஜஸ் தொழிகிறது! அவருக்கு பின்னால் சோழரின் பத்தினியான வைத்தும்பையாராயர் குல புதல்வி ராணி கல்யாணி வருகிறார். ஆஹா, இவருடைய அழகை என்னவென்று சொல்ல! இந்த முதிய காலத்திலும் இவர் முகத்தில் இப்படி கலை வீசுகிறதே! எப்படி இருந்திருப்பாரோ அவருடைய சிறு வயதில்! இவருடைய புதல்வராகிய சுந்தர சோழர் வனப்பு மிக்கவர் என்று பிரசித்தி பெற்றிருப்பதில் வியப்பு என்ன? ஆமாம், சுந்தர சோழருக்கு இன்னொரு பேரும் இருந்துச்சு, நம்ம பார்த்தோம், வனப்பு மிக்கவர், அதாவது ரொம்ப அழகு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட அம்மா எப்படி இருப்பாங்க சொல்ல வேணுமா? இவரை தொடர்ந்து சுந்தர சோழரின் மற்றொரு பத்தினியான சேரமான் மகள் பிரதாங்கன் தேவி வருகிறார். இன்னும் பின்னால் வான் உலகிலிருந்து நேரே இறங்கி வந்த தேவ கன்னிகரை ஒத்து குந்தவை பிராட்டி வானதி, இன்னும் நாம் பார்க்க வேண்டிய அரச குல பெண்கள் எல்லோரும் வருகிறார்கள். விஜயலாயின் காலத்திலிருந்து சோழ வம்சத்தினர் சிவனையும் துர்கையும் குல தெய்வமாக கொண்டு வழிபடுகிறவர்கள். ஆனால் திருமாலிடமும் மற்ற சமயங்களிடமும் இவர்களுக்கு எந்த விரோதமும் கிடையாது.
இன்றும் கண்ணன் பிறந்தநாள் என்பதை முன்னிட்டு பெருமாள் கோயிலிற்கு வந்திருக்கார்கள் போலும். பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி பல்லக்கில் ஏறும் சமயத்தில் ஆழ்வார்க்கடியாருடைய பாடல் அவருடைய காதில் விழுந்தது. அதற்காகவென்றி ஆழ்வார்க்கடியார் உரத்த சத்தம் போட்டு பாடினார் போலும். செம்பியன் மாதேவி அவரை தம் அருகில் அழைத்து வர செய்தார். ஆழ்வார்க்கடியார் அடக்க ஒடுக்கத்துடன் வந்து நின்றார். திருமலை, சில நாளாக உன்னை காணுமே, எங்க போன? ஸ்தல யாத்திரைக்கு சென்றிருந்தாயோ என்று கேட்டார். ஆம் தாயே, ஸ்தல யாத்திரை சென்ற, அதாவது கோயில் கோயிலாம் போனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்மீக பயணம், திருப்பதி, காஞ்சி, வீரநாராயணபுரம் முதலிய பல கோயில்களுக்கு தரிசனம் செய்தேன். சென்ற இடங்களிலெல்லாம் பல விந்தைகளை கண்டும் கேட்டும் வந்தேன். அரண்மனைக்கு நாளைக்கு வந்து நீ பார்த்த விஷயங்களெல்லாம் எனக்கு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிறார். இல்லை அம்மா, இன்றிரவு மறுபடியும் நான் புறப்பட வேண்டும். அப்படியானால் இன்று மாலையே வந்து விட்டு போ. வருகிறேன் தாயே, தங்கள் சித்தம் என் பாக்கியம். பல்லக்குகள், ரதங்கள் எல்லாம் புறப்பட்டு அரண்மனைக்கு விரைந்து சென்றன. குந்தவி பிராட்டி ஆழ்வார்க்கடியை சுட்டி காட்டி ஏதோ கூற மற்ற அரசிலம் குமரியார்கள் கலீர் என்று சிரித்தார்கள். சிரிப்புக்கு காரணம் கண்டறிய ஆழ்வார்க்கடியார் அந்த பக்கத்தை நோக்கினார். குந்தவை பிராட்டியின் கண்கள் ஆழ்வார்க்கடியாருடன் ஏதோ சந்தேக பாஷையில் பேசின. ஆழ்வார்க்கடியார் அச்செய்தியை அறிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தலையை வணங்கினார். சோழ மாளிகையிலே செம்பியன் மாதேவி வசித்த மாளிகை நடுநாயகமாக இருந்தது. அதன் சபா மண்டபத்தில் பொன்னால் செய்த நவரத்தினங்களால் இழைத்த சிம்மாசனத்தில் அந்த பெரும் மூதாட்டி அமர்ந்திருந்தார். காரைக்கால் அம்மையார், திலகவதியார் முதலிய பரமசிவ பக்தர்களின் வழி தோன்றி அப்பெண்மணி வெண்பட்டாடை உடுத்தி விபூதியும் ருத்ராட்ச மாலையும் தரித்து வேறு எந்தவித ஆபரணங்களும் பூணாமல் அளவற்ற செல்வங்கள் இருந்தாலும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் மத்தியில் வைராகிய சிலராக, அதாவது சீலராக, அதாவது சிவரோட பக்தராக தான் வாழ முடியும். என்னதான் ஒரு பெரிய வசதிகள் இருந்தாலும் அந்த அம்மாவை பார்க்கும்போது அந்த சிவன் பக்தர் அப்படின்றது நல்லாவே தெரியுது. தலையில் மணிமகுடமும் வேறு ஆபரணங்களும் அணியாதிருந்த போதிலும் அவருடைய கம்பீர தோற்றமும் சுய பிரகாசமான முகமும்